ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சிவாஜி ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்குங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் என்னன்னா கமெண்ட்ல என்ன தெரிவிக்கிறீங்கன்னா சார் இந்த ஓப்பன் டு லோ ஸ்ட்ராட்டஜியில் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமா இன்னும் இன்னும் சேஃபாக என்ன நம்ம அதில் ட்ரேட் பண்ண முடியுமா எக்ஸ்ட்ரா சேஃப் நம்ம ஜென்ரலாக ஓப்பன் ஓ ஓப்பன் லோ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆனால் நம்ம எந்த பக்கம் பிரேக் அவுதோ அந்த பக்கம் ட்ரேட் எடுக்கணும் இது மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதில் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா சேஃப் எப்படி ட்ரேட் பண்ணணும் சொல்லு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச என்ன இருந்தால் சொல்லுங்கள் அதாவது யாருன்னா இப்போ நம்ம அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் நிறைய நண்பர்களும் சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரேடிங் இருக்காங்க அவங்க வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் சார் எனக்கு அவ்வளோலாம் எனக்கு ரொம்ப ஸ்டடி பண்ணுறது ரொம்ப எஃபர்ட்டாக பண்ண முடியல நான் வேறு ஜாப் பண்ணுறேன் என்னென்னோ சம் நிறைய ரீசன் இருக்கலாம் அவங்க என்னென்னா அந்த லோ பேஸ் வச்சு ஒரு உங்களால் முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் யோசனை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம லோ ஓப்பன் நைஸ் ஸ்ட்ரெட்டஜி நிறைய பார்த்துருக்கோம் சரி அதில் ஃபில்ட்ரு பண்ண ஒன்று ஒன் ஒன் பை நம்ம ரெண்டு ரெண்டரை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களே ஸோ ரெண்டரை வருஷமாக அந்த ஓப்பன் லோ ஓப்பனை ஸ்ட்ராட்டஜி கிடைத்த நம்ம நாலஞ்சு வீடியோ வந்துச்சு இப்போது வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது ஆறாவது வீடியோ வந்துருக்கீங்களா இதில் இன்னும் நம்ம சேஃபாக எப்படி அதாவது நம்ம சேஃப் என்ன அப்படின்னு நம்மளுடைய ஸ்டாப்லாஸை அடிக்கிறது அட்லீஸ்ட் இன்னொரு இப்போ பத்துக்கு ஒரு நாலு லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா பத்துக்கு ஒரு மூணு லாஸ் ஹிட் ஆனால் ஒரு ஏழு வந்து சேஃபாக இருக்கலாம் ஒரு லாஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சேம் தான் ப்ரொசீஜர்லாம் சேம் நம்ம என்னென்ன லாஸ்ட் டைம் பார்த்தோமோ எல்லாத்தையும் தான் இன்னொரு டைம் இன்னொரு டைம் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இந்த வீடியோ ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் அது தேட முடியாது ஏன்னா ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ வந்து ப்ளேலிஸ்டில் ஆட் அந்த அது அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட் ஆட் தெரியல இதை நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் வந்து மெயின் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ண சொல்லாமல் என்ன பண்ணுவோம் டே சாட் ஃபஸ்ட்டு கம்பல்சரி டே சாட் எடுத்தே எடுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் ஹவர் சாட் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் ரெண்டாவது சாரி ரெண்டாவது மூணாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகேங்களா இது மூணும் கம்பல்சரி டைம் ஃப்ரேம் பார்த்தே பார்க்கணும் ஓகேங்களா ஓப்பன் லோ ஓப்பன் ஐட்டஜினா அப்படி கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேனல் பிரேக் அவுட் ஆகுது அந்த பக்கம் நம்ம பிரேக் அவுட்ரேட் எடுத்தால் நம்ம ப்ராஃபிட் வந்துடுமே அப்படின்னு கண்ணை முடிவிட்டு எடுக்காதிங்க நான் ப்ராஃபிட் வருது இல்லைன்னு சொல்ல வரல சேஃப் நமக்கு வேணும் இல்லைங்களா மெயின்னு சேஃப் பாருங்கள் நான் தயவுசெய்து சொல்கிறேன் சேஃப் 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 நீங்கள் பா ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல நம்மளோட கேபிட்டல் வந்து கரையாமல் இருக்கணும் ரெடியூஸ் ஆகாமல் இருக்கணும்

அதே மாதிரி இந்த வீடியோ கீழே பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பிரைம் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பிரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிஷன்ஸ் என்னென்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள் அல்எஸ் ப்ளூ அப் ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சில் ப்ரோக்கிங் அதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை எதுலேயும் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம ஜாயின் பண்ணால் நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்க பாருங்கள் லிங்க்கு அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைமில் ஜாயின் பண்ணால் மட்டும் நீங்கள் நாலு லிங்கில் ஏதாவது லிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஐடி நம்பரையும் உங்களுடைய பேரும் சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் உடனே வந்து பிரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம் பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குன்னா மந்த்லி ஒரு வெபினார் ஃப்ரெண்ட்ஸ் மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் லைஃப் டைம் நான் சொல்கிறது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது லைஃப் டைம் மந்த்லி ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிம்பிளாக சொன்னுங்கள் மந்த்லி ஒரு வெபினார் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததா அந்த டவுட்ஸை வந்து அந்த ஃப்ரீ வெபினரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டவுட்ஸ்லாம் கேட்டுருங்க என்னால் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நூறு பேர் பண்ணுறீங்கன்னா நூறு பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் கொஞ்சம் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒரு சிலருக்கு வந்து பண்ண முடியாமல் போகலாம் அது வந்து அவங்க வந்து நம்மளுடைய வீடியோ டிஸ்லைக்கும் பண்ணுறாங்க அது மாதிரி நண்பர்கள் வந்து ஏன்னா அந்த வருத்தம் நமக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கல அப்படின்ற ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய யூடியூப் வீடியோவில் அந்த ஒன் ஆர் டூ டிஸ்லைக் இருக்கும் இப்போ நூறு லைக் பண்ணாங்கன்னா ஒருத்தர் வந்து டிஸ்லைக் பண்ணியிருப்பாங்க ஸோ அது இந்த மாதிரி நண்பர் தான் அவங்க மேலே எனக்கு எந்த ஒருத்தமும் கிடையாது அவங்க கேட்ட கேள்விக்கு உடனடியாக என்னால் பதில் பண்ண முடியுன்ற வருத்தம் தான் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கால் வாங்க நான் ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் பண்ணலான்னு சொல்லியிருந்தால் அதுக்கு டே சேட் அவர்லி சாட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஓகே இது ரெண்டு வந்து கம்பல்சரி அதாவது டைம் ஃப்ரேம் டைம் ஃப்ரேமும் டூ ஹண்ட்ரட் இஎம்மும் கம்பல்சரி பார்த்தே பார்க்கணும் சரி நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆகிடுச்சு டைம் ஃப்ரேம் ரெண்டாவது நாள் டூ ஹண்ட்ரட் இஎம்எ ஒரு இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ ஆக்சுவலாக நான் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுல என்னன்னா நம்ம வந்து பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுறவங்க உங்களுக்காக அதாவது நம்ம நம்ம கமெண்ட்ஸில் கேட்ட நிறைய நபர்களுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து சின்ன ஒரு நான் சொல்கிறது ஒரு டிரிக்ஸ்ன்னு சொல்லலாம் டிப்ஸ் கிடையாது ட்ரிக்ஸ் இது ஓகேங்களா சரி இப்போ மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சைலண்டாக விட்டுவிடுங்க அந்த கேனில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் சைலண்ட்டாக விட்டுவிடுங்க ஓப்பன் லோ ஓப்பன் ஹையான்னு ஒரு வேளை இந்த வந்து ஓப்பன் இக்கோல்ட் லோ அப்படின்னா அது கேண்டில் கண்டிப்பாக க்ரீனில் இருக்கும் இல்லைங்களா ஓப்பன் ஈக்கோல்ட் லோ அப்படின்னா க்ரீனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்க்குற இது ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓப்பன் இக்கோல்ட் வீடியோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதிங்க ஓப்பன் நீக்கோல்ட்டு லோ ஓப்பன் ஈக்கோல்ட் லோ இந்த கேன்ல ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் க்ரீன் கலர் கேன் ஓகேங்களா ஓகே இன்னும் உங்களுக்கு கிளியராக போட்டுருக்கேன் ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா போச்சு சாலிட் கிரீன் ஓகேங்களா ஓப்பனி கொடுக்கோ கேண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா இந்த கேனில் பிரேக் அவுட் ஆனால் நம்ம பை பண்ண ஜென்ரல் ப்ரொசீஜர் இல்லைங்களா இந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்ம பை எடுக்கலாம் அப்படின்றத ப்ரொசீஜர் எல்லாம் ஜென்ரலாக நீங்கள் எல்லா இருந்தால் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இது மாதிரி ப்ராஃபிட்டும் பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல வரல ஓகேங்களா இப்போ நம்ம சின்ன ஒரு ட்ரிக்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே எல்லாமே ரைட் ஓகே இந்த டூ ஹண்ட்ரட் இஎம்ஏவை அப்ளை பண்ண சொல்லோம் இந்த டூ ஹண்ட்ரட் இஎம்ஏக்கு மேலே கம்பல்சரி ட்ரேடிங் ஆகிட்ருக்கணும் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் டே டைம் ஃப்ரேம்லேயும் அவர்லி டைம் ஃப்ரேம்லையும் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் மூணு டைம் ஃப்ரேம்லேயும் டூ ஹண்ட்ரட் எம்ஏக்கு மேலே டூ ஹண்ட்ரட் இஎம்ஏக்கு மேலே ட்ரேடிங் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கணும் நல்லா கவனிங்க எவ்வளோ தூரமாக இருக்குது நம்ம கிட்ட டிராவல் ஆகணும்னு சொல்லவில்லை மொதத்தில் டூ ஹண்ட்ரட் இஎம்ஏக்கு மேலே ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கணும் ஓகேங்களா சரி சரி சார் அது அதில் நான் அந்த அது பார்த்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்கணுன்னா சாலிட் எயிட்டி பர்சன்ட் பாடியோட எயிட்டி பர்சன்ட் பாடியோட ஒரு கேனல் பார்க்க பாருங்கள் நீங்கள் அதாவது இதுக்கு மேலேயோ இதுக்கு கீழே எங்கேனாலும் சரி நீங்கள் எயிட்டி பர்சன்ட் பாடியோட ஒரு ரெட் கேனல் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் அது வரல வெயிட் பண்ண வரலையா உங்களுக்கு க்ரியேட் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த ஓப்பன் லோ இருக்கணும் சாலிட் ரெட் கேனல் க்ரியேட் எயிட்டி பர்சன்ட் பாடி நல்லா கேனிங்க எயிட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் டோஜி இது மாதிரிலாம் வேணால் எயிட்டி பர்சன்ட் பாடியோட சின்ன குட்டி குட்டி ஷேடோ இருக்கலாம் பரவாயில்ல ஏன்னா அவ்வளோ ப அக்யூசெல்லாம் வரத்தில் ஒரு சேனஜ் ஒரு ஷேடோ சின்ன சின்ன ஷேடோ இருக்கலாம் ஓகேங்களா இந்த பாடியோட எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா கண்டினியூ வந்துட்டே இருக்கலாம் ரிட்டன் இல்லை வராமல் சைடு வயசுலேயும் போகலாம் ஆனால் மொத்தத்தில் நமக்கு எயிட்டி பர்சன்ட் பாடியோட ஒரு கேனல் இருக்கணும் எது வரல அந்த கேனல்னால் இந்த லோ கீழே கட்டாக கூடாது ஏன்னா பிரேக் ஆஷம் ஓப்பன் லோ கேன்சல் ஆயிட் இல்லையா அது ஸ்ட்ராட்டஜியே முடிஞ்சிச்சுனாத்தோம் இந்த லோ இந்த கேனலுக்கு மேலேயும் எங்கேனா இதுக்கு மேலேயும் ட்ராவல் ஆகலாம் இந்த சைடு வேஸ்டில் இந்த இந்த ஏரியாவில் எங்கேனாலும் இந்த மாதிரி கே எயிட்டி பர்சன்ட் பாடியோட கேனல் க்ரியேட் ஆகணும் சரி முடிஞ்சதுங்களா இப்போ என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ பை பையெடுங்க அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுருக்க நம்புறேன் எயிட்டி பர்சன்ட் பாடி இதுக்கு மேலே ஒரு வேளை க்ரியேட் ஆச்சுனாலும் சரி அதுக்கு மேலே பை எடுங்க அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க இல்லை இந்த சைடு வெஸ்டிலே போய்ட்டு இந்த இடத்துல கீழே வந்து இதுக்கு மேலே பை எடுங்க இங்கே ஸ்டாப்லாஸ் போடுங்க இது கிட்டத்தட்ட பத்துக்கு ஏழு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இந்த வீடியோ ப பார்த்துட்டு எதுவும் சும்மா சொல்கிறாங்களே அப்படின்றாங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கான சின்ன சின்ன விஷயம் சொல்ல மாதிரி அதை அது வந்து அப்டேட் பண்ணி அந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு போட்டுட்ருக்கு இது நம்ம தொடர்ந்து இந்த ஒரு நாளைக்கு பத்து வீடியோ அஞ்சு வீடியோ போட்டுகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ செலக்ட் பண்ணிங்களா ஓகே டூ ஹண்ட்ரட் இஎம்ஏக்கு மேலே ஓப்பன் இப்போ லோ இருந்து தான் இந்த மாதிரி சிஸ்டம்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே சரி இதையே நீங்கள் ஓப்பனிங் கோல்ட் ஹை என்றதுன்னு அப்படி பண்ண சேம் ரிவர்ஸில் அதே மாதிரி எடுத்துங்க ரிவர்ஸில் அப்படின்னு அது புதுசாக எடுத்துக்கிறேன் ஏன்னா பேஜ் சரியாக உங்களுக்கு புரியாதோ ஓப்பனிங் கோல்ட்டு ஹை ஓப்பனிங் கோல்ட் ஹைன்னு ஓகேங்களா கேனல் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன கவனிக்கணும் சேம் நம்ம சொன்ன மாதிரி டே சாட் ஃபிஃப்டி மினிட்ஸ் அவர்லி சாட் மூணுமே வந்து டூ ஹண்ட்ரட் இஎம்ஏக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்கணும் ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் ஏஎம்ஏக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்கணும் ஓகே சரி அடுத்தது என்ன பண்ணணும் சரி அதே எயிட்டி பர்சன்ட் பாடியோட எயிட்டி பர்சன்ட் பாடியோட இந்த இங்க கீழே எங்கேன்னா சரி எயிட்டி பர்சன்ட் பாடியோட ஒரு கேன் எங்கே ஆகுதோ அதுக்கு கீழே நீங்கள் பையோ சேலம் எடுங்க ஓகேங்களா அதுக்கு கீழே சேல் பண்ணுங்கள் இதை ஸ்டாப்லாஸாக போடுங்க சேல் எஸ்எல் அந்த கேள்வி இங்கேயும் கிரியேட் ஆகலாம் இல்லை எங்கேயும் கிரியேட் ஆக எயிட்டி பர்சன்ட் பாடியோட எங்கே கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம இதுக்கு மேலே தான் இங்கே இது சொல்ல மொத்தத்தில் இந்த ரேஞ்சுக்கு உள்ள அந்த எயிட்டி பர்சன்ட் பாடியோட க்ரீன் கேனல் கிரியேட் ஆகணும் ரெட் கேனல் கிடையாது ரெட் க்ரீன் கேனல் கிரியேட் ஆகணும் அதுக்கு கீழே லாஸ் சாரி அதுக்கு மேலே லாஸ் அதுக்கு கீழே என்ட்ரி ஆகுங்க உங்களோட டார்கெட் வந்து ஒன் இஸ்டி ஒன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்திங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஒன் வைங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா ஒன் இஸ் ஸ்டூ டூ ஒன் இஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவும் வைக்கலாம் ஆனால் நீங்கள் ஸ்டடிங்கில் ஒன்றுச்சிட்டு ஒன்று வைங்க ஏன்னால் பத்துக்கு நீங்கள் ஏழு சக்ஸஸ் ஆச்சுன்னா கூட போதும் மூணு ஸ்டாப்ல சீட் ஆகிட்டால் கூட இட்ஸ் ஓகே நீங்கள் மிச்சம் நாலு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை இன்னமும் சில விஷயம் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணி அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி இது நம்ம சாட்டில் ஒரு டைம் போய் பார்த்துலாம் சார் இப்போ சொன்னது புரியல சார்ட்டில் ஒரு டைம் காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதையும் பார்த்துலாங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கி நம்ம நிலவரம் பார்த்துடலாம் ஓப்பன் ஈக்குவல் டு ஓப்பன் ஹை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா சர்ச் ஓப்பன் ஐஸ் ஸ்ட்ராஜி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பேஜை கூட வந்துருப்பாருங்க இந்த மாதிரி இன்னைக்கு பாருங்கள் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் எஸ்பிஐ லைஃப் இண்டஸ் பேங்க் பஜாஜ் ஃபைனான்ஸ் மூணுமே வந்து ஓப்பன் ஈக்குவல் லோவில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது ஓகேங்களா இது நீங்கள் ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் இந்த மாதிரிலாம் பிள்ளையில பிளே ஸ்டோர்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே நீங்கள் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்கதா ஓகேங்களா நான் சேனல் லிஸ்ட்லேயே ஆட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு மூணுமே வந்து எடுத்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க் எஸ்பிஐ லைஃப் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஓகே நம்ம இண்டஸ் இன்ட் பேங்கில் பார்த்துடலாம் நம்ம கண்டிஷனுக்கு மேட்சிங் ஆகுதான்னு பார்த்துடலாம் பேங்க் பார்த்தீங்கன்னா டே சார்ட் இது டூ ஹண்ட்ரட் இஎம்ஐ அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் இஎம்ஐக்கு அப்ளை மேலே பண்ணதில் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன் ஓகேங்களா கீழே லைன் பாருங்கள் இது டூ ஹண்ட்ரட் இஎம்ஐ லைன் ஓகே ஸோ மேலே ட்ராவல் இருக்குது கண்டிஷன் ஃபஸ்ட் கண்டிஷன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாரி ஒன் ஹவர் இல்லைங்களா ஒன் ஹவர்லேயும் சேம் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் இஎம்ஏக்கு மேலே ட்ராவல் இருக்குதான்னு பாருங்கள் அதுவும் கண்டிஷன் ஓகே அதுக்கப்புறம் என்னென்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்க்கணும் நம்ம ஓகேங்களா ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயும் சேம் நமக்கு டூ ஹண்ட்ரட் இஎம்எக்கு மேலே இருந்தால் கண்டிஷன் ஓகே நம்ம எடுத்துக்கலாம் த இல்லை நம்ம அதுக்கு என்ன ஒன்று மிஸ் மேட்சிங் வச்சுன்னா அந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒன் ஹவர் சேட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவர் சாட்லையும் டூ ஹண்ட்ரட் இக்கி இஎம்ஏக்கு மேலே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஓகே கண்டிஷன் இதுவும் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்க்கலாங்க ஐ திங்க் சர்வர் இஷ்யூன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் டூ ஹண்ட்ரட் இஎம்ஐக்கு மேலே தான் ட்ராவலுக்கு ஓகேங்களா ஸோ கண்டிஷன் ஓகே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஓப்பனி ஈக்குவல் லோ இதில் சாலிட் எயிட்டி பர்சன்ட் பாடிக்கு அப்புறமா நம்ம ட்ரேட் எடுக்கணும் ஓகேங்களா இந்த லோ பிரேக் ஆகலை ஓப்பனிக்கோல் லோவை பிரேக் ஆகலை ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ் வர வரலாம் நம்ம அந்த கேனலுக்காக வெயிட் பண்ணலாம் இதுக்கு மேலே போயிட்டாலும் அந்த கேனல்காக வெயிட் பண்ணலாம் இல்லை இந்த சைடு டேஸில் போனாலும் அந்த கேனல்காக வெயிட் பண்ணலாம் எங்கே போனால் இந்த ரேஞ்சுக்கு உள்ளே எங்கே தான் எயிட்டி பர்சன்ட் கேனல்காக வெயிட் பண்ணலாம் ஸோ ஸோ எயிட்டி பர்சென்ட் இது வந்து எயிட்டி பர்சன்ட் கிடையாது சிக்ஸ்டி பர்சென்ட் அது ஏன்னா அங்கே ஷேடோ பாருங்க இதுவும் ஷேடோ இதுவும் ஷேடோ ஃபுல்லாக எதுவும் இந்த ஏரியாவில் எதுவும் உங்களுக்கு அது மாதிரி கேண்டலே கிடைக்கல ஸோ ஃபைனலாக இந்த ஏரியாவில் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் பாடியோட ஒரு கேனல் கிடச்சிது ஸோ இதுக்கப்புறம் பை எடுத்திங்கன்னா இதுக்கு கீழே லாஸ் போடுங்க ஒன் இஸ் டூ ஒன்னாக டார்கெட் இந்த இடத்துல வைங்க ஓகேங்களா இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ ஏதோ ஒன்று காமிச்சிட்டா போட்டு போதாதே இன்னொன்று பார்த்துடலாம் அப்படின்னா வாங்க அதையும் பார்த்துடலாம் எஸ்பிஐ லைஃப் நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ லைஃப் எடுத்திருக்கேன் இதுலேயும் கண்டிஷன் பாருங்கள் எஸ்பிஐ லைஃப் ஓப்பன் ஈக்வட் லோ நல்லா கவனிங்க ஓப்பன் ஈக்வட்டு லோ இங்கே என்ன அங்கே ஆயிருக்கு பாருங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ கீழே ட்ராவல் பண்ணுது டூ ஹண்ட்ரட் இஎம்ஏக்கு கீழே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது ஸோ நோ ட்ரேடு எஸ்பிஐ லைஃப்பில் இன்றைக்கி ட்ரேடு கிடையாது ஓகேங்களா சரி பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கணும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் இல்லைங்களா ஸோ எந்த கண்டிஷன் இது மாதிரி இருக்குதுன்னு இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஓகே டூ ஹண்ட்ரட் இஎம்ஏக்கு மேலே ட்ராவல் இருக்குது ஒன் ஹவரில் பார்த்துடலாருங்க கொஞ்சம் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பார்த்துலாருங்க ஓகே இதுவும் ஒன் ஹவருக்கு மேலே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்குது டே சாட் டேச் ஆகிட்டும் ஒன் ஹவருக்கு மேலே தான் ட்ராவல் இருக்குது ஓகேங்க ஸோ கண்டிஷன் ஓகே மேட்சிங் ஆகிடுச்சு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போயிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம போய்ட்டுக்கப்புறமா சேம் கண்டிஷன் தான் இதுலேயும் ஓப்பன் நீ கொடுனா நம்ம சாலிடு எயிட்டி பர்சன்ட் ரெட் கேண்டில் பாடி பார்க்கணும் சாலிட் ரெட் கேண்டில் எங்கே பார்க்கணும் அதுக்கு மேலே எங்கே வேணாலும் பாருங்கள் இது ரெட் கேண்டில் வச்சோன்னா வந்து டோஜி மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு ஓகே சின்னதாக வந்து பாடி இது ரெட் இங்கே வந்து எயிட்டி பர்சன்ட் பாடி ஓகே ஆனால் அந்த பிரேக் ஆகலை இது ஃபிஃப்டி பர்சன்ட் பாடி இதுவும் பிரேக் ஆகலை இது எயிட்டி பர்சன்ட் பாடி இங்கே பாருங்கள் ஃபைனலாக இந்த இடத்துல எயிட்டி பர்சன்ட் பாடி கிரியேட்டாக இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துட்டு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகிடு கீழே வந்துட்டு மேலே போயிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பை எடுத்திங்க இதுக்கு கீழே இங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம் இல்லை இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டால் இன்னும் சேஃப் ஓகேங்களா ஸோ உங்களுடைய பட்ஜெட் பாருங்கள் பெரிய ஸ்டாப்லாஸாக இருந்ததுன்னா இந்த லாஸ் போட்டுங்க இல்லை லாஸ் பரவாயில்ல சின்னதாக தான் வருது அப்படின்னா இந்த ஸ்டாப்லாஸே மேனேஜ் பண்ணுங்க இது வந்து சேஃப் ஸ்டாப்லாஸ் இது ஓகேங்களா டார்கெட் ஒன் இஸ் டு ஒன் எங்கே உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்க அந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணு நிறைய பேர் என்ன லைக் பண்ண வீடியோ பிடிச்சிருக்குறாங்க ஆனால் லைக் பண்ண மறந்துடுறாங்க லைக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி லைக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அடுத்த வீடியோல அப்டேட் பண்ணி அந்த விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்